நாட்டில் கோவிட் மரணங்கள் மீண்டும் அதிகரிப்பு. இலங்கை முழுவதும் ஆயுதமேந்திய படையினர், பிறப்பிக்கப்பட்டுள்ள விசேட கட்டளை. தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும், சுகாதார தொழிற்சங்கங்கள் உறுதியான பதில். பெட்ரோல் மற்றும் சீமெந்த தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 11 லட்சம் இலங்கையர்கள் தொடர்பில் கசிந்த தகவல். ஹிட்லரை போன்றே கோட்டாபயவின் ஆட்சி, சாணக்கிய நாடாளுமன்றில் பகிரங்கம். இலங்கையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் மேலும் 35 கோவிட்-19 மரணங்கள் நேற்று தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயாளி பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,656 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 405 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 582,064 அதிகரித்துள்ளது. கடந்த மாதங்களில் 10 தொடக்கம் 20 இருந்த மரண விகிதம் மீண்டும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை கடுமையில் ஈடுபடுத்த விசேட கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட உத்தரவினை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பிறப்பித்துள்ளார். குறித்த விசேட கட்டளை தொடர்பில் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மேலும் 40th அதிகார சபையான பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12th உறுப்புறையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே ஜனாதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதை தவிர தமக்கு மாற்று வழி இல்லை என சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணை அமைப்பாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தாதியர், உதவி வைத்திய சேவையாளர்கள் உட்பட 18 தொழிற்சங்கங்கள் நேற்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எமது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சரோ தயாராக இல்லை. ஆனால் இவர்கள் வேறு பிரச்சனைகள் உருவாக்கி தொழிற்சங்க போராட்டங்களுக்கு தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். சுகாதார ஊழியர்களின் 7 கோரிக்கைகளில் 4 கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றியிருப்பதாக முருந்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்து வரும் கருத்தில் எந்த உண்மையும் இல்லை என கூறியுள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு லங்கா IOC எடுத்த தீர்மானத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான டலஸ் அழகுபெருமா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ இதுவரை எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிப்பதற்கு LOC நிறுவனம் அண்மையில் நடவடிக்கை எடுத்தது. எனினும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கவில்லை என எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நாட்டில் 20 வயதிற்கு மேற்பட்ட 11,70,000 பேர் இதுவரை எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை உள்நாட்டு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் MHM சித்ரானந்த் தெரிவித்துள்ளார். அதன்படி 20 தொடக்கம் 29 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 719,000 பேர் இதுவரை எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் 30 தொடக்கம் 60 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 3,86,408 பேர் இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 64,234 பேர் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை. அதே சமயம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கோவிட் தடுப்பூசி ஏற்ற வேலைத்திட்டம் கிராமிய மட்டத்திலும் செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு சிலர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதிருப்பது கவலைக்குரிய விடயம் என உள்நாட்டு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் HMM சித்ரானந்த் தகவல் வெளியிட்டுள்ளார். ஹிட்லரை போன்று ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிட்லர் தனது கடைசி காலத்தில் ஜெர்மனியர்கள் எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லை என்று தனது கொள்கையை செயற்படுத்தி வந்தார். அதேபோன்று தான் கோட்டாபய ராஜபக்ஷ செயற்பட்டு வருகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். சாணக்கியனுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டு தனிமைப்படுத்தலில் இருந்த போதும் சமூக வலைதளத்தில் ஹிட்லரை போன்று கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி செய்ய ஒரு சிலர் கூறியிருந்ததை அவதானித்ததாகவும் உண்மையில் இது ஹிட்லரை போன்றுதான் கோட்டாபய ஆட்சி நடத்தி வருகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
நிதியமைச்சினால் அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெறுவோருக்குமான 5,000 ரூபாய் விசேட கொடுப்பனவு ஓய்வூதியம் பெறுவோருக்கு இம்மாத ஓய்வூதியத்தில் சேர்க்கப்பட்டு வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்திற்கான விசேட கொடுப்பனவு நிலுவை பிப்ரவரி மாத ஓய்வூதியத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் ஜெகத்தே டயஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஓய்வூதிய திணைக்கள உத்தியோகபூர்வ இணையத்தில் ஓய்வூதியம் பெறும் ஒவ்வொருவரினது ஓய்வூதிய பட்டியலில் தற்போது இதனை பார்வையிட முடியும். புலம்பெயர் ஓய்வூதியம் பெறுவோர் தவிர அனைத்து அரசு ஓய்வூதியம் பெறுவோருக்கும் இக்கொடுப்பனவை பெற உரித்துடையவர்களாவார். நாட்டில் கோவிட் மரணங்கள் மீண்டும் அதிகரிப்பு. இலங்கை முழுவதும் ஆயுதமேந்திய படையினர் பிறப்பிக்கப்பட்டுள்ள விசேட கட்டளை. தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். சுகாதார தொழிற்சங்கங்கள் உறுதியான பதில். பெட்ரோல் மற்றும் சீமெந்த தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 11,00,000 இலங்கையர்கள் தொடர்பில் கசிந்த தகவல். ஹிட்லரை போன்றே கோட்டாபயவின் ஆட்சி சாணக்கிய நாடாளுமன்றில் பகிரங்கம். இலங்கையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல்.